வணக்கம் நண்பான் நண்பிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப அமைதியான அழகான ஒரு உயிரினமான டால்ஃபினை பற்றி தான் பார்க்க போகிறோம் டால்ஃபினுக்கு தமிழில் ஓன்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனிதர்களுக்கு அடுத்து புத்திசாலித்தனமான ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டால் டால்ஃபின் தான் அது இவைகளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கடலில் வாழக்கூடியது இன்னொன்று ஆற்றில் வாழக்கூடியது இவைகளும் ஒரு பால் தாங்க திமிங்கலம் மாதிரி இவைகளும் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது ஸோ பாலூட்டி வகையை சேர்ந்தது தான் திமிங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நாற்பது வகையான திமிங்கிலங்கள் இருக்குது அதிகபட்சமாக இவை முப்பது வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது இவைகளோட நீளம் அப்படின்னு பார்த்தா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர்லேருந்து ஒம்பது மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது எடை அப்படின்னு பார்த்தா நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் வாழக்கூடியது உலகத்தில் பரவலாக எல்லா இடத்துலையும் இவைகள் காணப்படுங்க இவைகளும் திமிங்களை மாதிரியே செவில்கள் மூலமாக சுவாசிக்காது தலைக்கு மேலே உள்ள அந்த மூக்கு அதாவது சின்ன ஓட்டையால் தான் இவைகள் சுவாசிக்குங்க இவைகளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பற்கள் இருக்குமாங்க இரநூத்தி ஐம்பது பற்கள் இருந்தாலும் தன்னுடைய இரையை கடித்து தின்னாமல் அப்படியே விழுங்கக்கூடியது இவை மனிதர்களோட நல்ல நட்புறவாக இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி திருப்பி அது பண்ணக்கூடியதுங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணி காட்டினீங்கன்னா அதுவும் வாயை ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் அதை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணால் அதுவும் உங்களை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நம்மளோட செய்கை மொழியை அது புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதுவும் செய்யுங்க அதுதான் அதோட தனித்துவம் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் டால்ஃபினுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிற மிச்ச டால்ஃபினுக்கும் அதை கற்றுக் கொடுக்குங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா டால்ஃபின்னால் ஆயிரம் அடி ஆழம் வரைக்கும் கூட போக முடியுங்க அவைகள் தூங்கும்போது கூட ஒரு சைடு பிரெயினும் ஒரு கண்ணும் ரொம்ப விழிப்புணர்வோடு தாங்க இருக்கும் அதோடய கண் பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பானதுங்க தண்ணிக்குள்ளேயும் சரி தண்ணிக்கு மேலேயும் சரி ரொம்ப கிளியராக அதோடய விஷனை பார்க்க முடியுங்க ரொம்ப வேகமாக நீந்தக்கூடியது மணிக்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தக்கூடியதுங்க இவை மனிதர்களை பார்த்து பயப்படாதுங்க மேற்கொண்டு மனிதர்களை பாதுகாக்க தான் செய்யுங்க ஏன்னா அவை மனிதர்களை ரொம்ப நம்புது இவைகளுக்கு இரண்டு இறப்பகையில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க ஒன்று வந்து சாப்பிட்ட சாப்பாடை செர்மானம் பண்ணுறதுக்கும் இன்னொன்று அந்த இரையை சேமித்து வைக்கிறதுக்காகவுங்க ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் தனித்துவமான ஒரு ஒளி அலைவரிசை எக்கோ லொகேஷன் இருக்குது இதை பயன்படுத்தி தான் அது மிச்ச டால்ஃபின் கூட அதோட தகவல் தொடர்பாக பரம் பரிமாறிக்குது ஒரு ஃபேமஸான அனிமல் சேனல் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடித்த உயிரினம் எது அப்படின்ற கணிப்பில் ஃபஸ்ட்டு புளி இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாக் இருக்குது மூணாவது இந்த டால்ஃபின் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஐயுசிஎன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ன்ற அமைப்பு தான் இந்த டால்ஃபினை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு வருதுங்க இவைகள் மனிதர்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடியதுங்க அதுக்காக சில இன்சிடென்ட்ஸும் நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு அதில் சில இன்சிடென்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு நியூசிலாந்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க லைஃப் கார்டான ராபின்றவர் தன்னோடய கூட கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ ட ஒரு டால்ஃபின் கூட்டம் இவரை நோக்கி வந்திருக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க தங்களை தாக்கத்தான் வருது அப்படின்னு ஸோ இவங்க தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது ஒரு வட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிச்சுங்க அந்த வட்டத்தை விட்டு யாரையும் தப்பிச்சு போகாத லெவலுக்கு பார்த்துக்கிச்சு எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க ஐயோ இவைகள் எல்லாமே நம்மளை தாக்கப்போகுது அப்படின்னு பட் ஆனால் அது எதுவுமே அவங்கள தாக்கலை தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாலஞ்சு சுறாமீன்கள் வந்து இவங்களை தாக்குறதுக்காக தயாராக இருந்திருக்கு அவைகள்கிட்டேந்து இவங்களை பாதுகாக்க தான் இவை ஒரு வட்டம் மாதிரி வட்ட வடிவில் அவங்கள பாதுகாத்துருக்குங்க இதுக்கடுத்த இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இங்கிலாந்தை சேர்ந்த ரிச்சர்ட்டுங்கிறவர் செங்கடல் பகுதியில் நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருக்காருங்க அப்போ ஒரு ஷார்க் இவர் அட்டாக் பண்ணியிருக்கு அந்த அட்டாக்னால் அவருக்கு சில இன்ஜுரி கூட ஆகியிருக்கு பட் அப்போ கூட டால்ஃபின் தான் அந்த இடத்துக்கு வந்து அவரை ஷார்க்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மீனவரான கிராண்ட் டிக்சன் அப்படின்றவர் அவரோட டீமும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் போயிருக்காங்க அப்போ ஒரு பேட் வெதர் காரணமாக அந்த படகு கவிழ்ந்துருச்சு அந்த கவிழ்ந்த படகை பிடிச்சிக்கிட்டே இவங்க ரெஸ்கியூக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க அப்போது ஒரு டால்ஃபின் கூட்டமே இவங்க படகை சுற்றி இருந்திருக்குங்க இவங்க எல்லாருக்குமே பயம் அது நம்மளை தாக்கப்போகுதுன்னு ஆனால் யாரையுமே அதை தாக்கலைங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைங்க அரவுண்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த கப் அந்த போட்டை சுற்றியே அந்த டால்ஃபின் கூட்டம் இருந்திருக்கு எதுக்காகனா மிச்ச மீன்கள் யாரும் இந்த மனிதர்களை தாக்கக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பன்னெண்டு மணி நேரம் அவங்கள சுற்றி அது இருந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழில் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு சர்ஃபர் டாட் ஹேட்ரஸ் அப்படின்றவர் கூட சர்ஃபிங் பண்ணும்போது ஷார்க்னால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு அப்போ கூட இந்த டால்ஃபின் தான் அவரை வந்து காப்பாற்றிருக்குங்க என்னடா அது ரூத்லெஸ் ஸ்ப்ரெடேட்டர்னு சொல்லுவாங்க ஷார்க்கை அதாவது இரக்கமில்லாத ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கக்கிட்டேருந்து ரொம்ப அமைதியான ஒரு மீனான டால்ஃபின் எப்படி மனுஷங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டால்ஃபின்களை பார்த்து ஷார்க்கு மூணு காரணங்களுக்காக பயப்படுங்க ஒரு ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்க்கு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஒரு மீனுங்க இவை சும்மா இருக்கிற ஷார்க்கு கூட பார்த்து சும்மா இருக்கிற ஷார்க்கை கூட போய் தாக்க ஆரம்பிக்குங்க அதுவும் எங்கே தாக்கும் அப்படின்னா ஷார்க்கு வந்து சுவாசிக்கிற இடமான கில்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் தன்னோடய வாயால் தாக்குங்க அப்படி தாக்கும்போது ஷார்க்கால் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ அதனாலேயே ஷார்க் வந்து டால்ஃபினை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிருங்க ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாமே ஷார்க்கை விட ரொம்ப ஆக்டிவானது ரொம்ப வேகமானதும் கூட அதனால் அந்த கில்ட்டுன்ற ப்ளேஸில் தாக்கிட்டு தாக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடிடுங்க திருப்பி ஷார்க்கால தாக்க முடியாது டயர்டாகி போய் இதுங்கள்ட்டேருந்து மறுபடியும் அவாய்ட் பண்ணி போகத்தாங்க பார்க்கும் மூணாவது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் எப்போயுமே தாங்க இருக்கும் ஏதாவது ஒரு டால்ஃபினுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா டால்ஃபினும் சேர்ந்து அந்த எதிரியை அதாவது அந்த ஷார்க்கை தாக்க ஆரம்பிக்குங்க அதையும் மீறி ஏதாவது ஒரு டால்ஃபின் ஷார்க்கு கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டால் அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குங்க மனிதர்கள் மாதிரியே இந்த இடத்துல தாக்கலாமா இல்லை தப்பிச்சு ஓடலாமா அப்படின்ற முடிவை அதுவே எடுத்துக்கிறோங்க இப்படிப்பட்ட தனித்துவங்களை பயன்படுத்தி தாங்க இவை மனிதர்களை காப்பாற்றுது இப்படி இவை மனிதர்களை காப்பாற்றின நிகழ்வுகள் நிறைய இருக்குங்க நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய வரும் இப்படி மனிதர்கள் கூட நட்புறவாக மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது காப்பாற்றவும் செஞ்சுருக்குங்க இந்த டால்ஃபின் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி